33 நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மாநாடே நடத்த முடியாது. பெருவாரியான மக்களோட செல்வாக்கு அவருக்கு, பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அவர் வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. சினிமால உச்சபட்ச நட்சத்திரமா இருக்காரு. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்கும் போது இது என்ன ஆகும்னா, நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன், என்ன நீங்க தொந்தரவு பண்றீங்க. ஏன்னா அவரு வந்து தனி மனிதர் இல்ல, அவரு பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. ஸோ நம்மளுக்கே எவ்வளவு பிரச்சனை வரும், நம்மளை நம்பி இருக்க ரசிகர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு அவரு சிந்திச்சிருக்கலாம். லோக்கல் லெவல் லீடர்ஸுக்கு வந்து இவங்க வந்து வாய்மொழி உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாத்துங்க, அது சொன்னாலே போதாதா சார், கட்சிக்காரங்களுக்கு வந்து தெரியாதா, நீங்க பாத்துங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்த சிக்னல் வந்து தெரியும். அதனால நல்ல கட்டமைப்பு வச்சிருக்காரு. ஒரு ஒரு குக்கிராமத்திலயும் நல்ல கட்டமைப்பு இருக்கு. சோ அந்த கட்டமைப்பு இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வரும். இப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லாது ஃப்ரீ ஹேண்டட் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா இந்த படத்துக்கே செக் வச்சிருக்கலாமே. வணக்கம் சார். அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு, அதுல தடைகளை தகர்த்தெறிவோம்னு சொல்றாரு. அப்படி ஏதாவது தடைகள் இருக்கா என்ன விஜய் கட்சி மாநாட்டுக்கு? நிச்சயமாக இருக்கிறது தான் ஊடகங்கள் வாயிலாக நம்ம வந்து பார்க்குறோம். நேத்தி கூட பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வந்திருக்கு. இவங்க வந்து மாநாட்டுக்கு வந்து 21 கேள்விகள் கேட்கப்பட்டதாகும். அந்த 21 கேள்விகளுக்கும் இவங்க வந்து பதிலளித்திருக்கார்கள். ஸோ அதன் அடிப்படையிலே திருப்பி பார்த்திங்கன்னா 33 நிபந்தனைகள் வந்து வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள், 21 கேள்விக்கு பதில் சொன்னால் அது 33 நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா அவர் மாநாடே நடத்த முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து நிபந்தனைகள். நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு சுதந்திர இந்தியா, சுதந்திர நாடு, யார் வேணாலும் இங்கே வந்து கட்சியாகணும். இது வந்து அடிப்படையில் ஜனநாயகம் நம்ம கொடுத்துருக்கு. இந்திய சட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து உரிமை கொடுத்துருக்கு. அவரும் ஒரு இந்திய பிரஜை. அவர் அதுவும் வந்து பெருவாரியான மக்களோட செல்வாக்கு அவருக்கு, பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக அவர் வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கார். இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா, அரசாங்கத்துக்கு தான் இது வந்து நெருக்கடி வந்து தரும். அது அவங்களுக்கு புரியுதா புரியலையானா என்ன, ஒரு காவல்துறை அவங்க வேலையை செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. எந்த கட்சி மாநாடுனாலும் அவங்களுடைய வேலை என்னமோ அதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தானே இது சார். இதில் வெறும் காவல்துறை மட்டும் நம்ம வந்து சொல்லவே முடியாது சார். காவல்துறை மட்டும்னா அவங்க வந்து இமீடியட்டாக வந்து அன்னைக்கே வந்து முடிவு எடுத்துருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இது அடிப்படையான கேள்விகள் தான். இது நான் கேட்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து விவாதங்கள் வந்து போயிட்டே இருக்குது. இதை நோக்கி விவாதங்கள் வந்து போயிட்டே இருக்குது. நம்ம இதை வந்து இதை விட்டுட்டு நம்ம நகர்ந்து வந்து போகவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் இவ்வளோ அட்ரஸ் பண்ணுறாங்களா அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருத்தர் மாநாட்டு கேட்குறாரு, 21 கேள்வி கேள்வி கொடுத்துறேன், நீங்கள் என்ன திருப்பி 33 வந்து நிபந்தனை இருக்குது? அந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் படிச்சுன்னு வச்சுலாம், அவர் மாநாடே நடத்துவாரான்னு சந்தேகம். அந்த அளவுக்கு இவ்வளவு நெருக்கடிலாம் கொடுக்கக்கூடாது. 21 கேள்விக்கு பதில் அளிச்சனா முடிஞ்சிச்சு, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து சிக்கல்கள் இருந்தா நீங்க வழக்கு போட போறீங்க. போலீஸ் சொல்றாங்க, டிராபிக் இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல இவ்வளவு சேர் போடுறோம், மேடை, இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது நீங்க மாநாடு நடத்துறீங்க, அது ஒரு கட்சி சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு நடிகருக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். பொதுமக்கள் அந்த ரோடை பயன்படுத்துறவங்க, அங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்றாங்க, டோல்கேட் இருக்கு, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் போலீஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இல்ல, இது எல்லாமே வந்து சரியான தரவுகள் தான் நீங்க சொல்றது எல்லாமே. ஆனா இதுக்கு முன்னாடி அதே இடத்துல மாநாடு நடந்திருக்கு. ஒரு மாநாடு நடக்கும்போது சின்ன சின்ன இடையூறுகள் நடக்க தான் சார் செய்யும். ஒன்றும் இல்லை, மியூசிக் கான்செர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் வந்து இருக்கு. ஒரு சாமியார் கூட்டம் போட்டாலும் இன்னைக்கு கூட்டம் போறதான் செய்யுது. அதனால நம்ம வந்து இதை வந்து சரின்னு அந்த கோணத்தில் நான் பேசவே வரல. இதுக்கான திட்டமிடல் அவங்ககிட்ட இருக்கு. அந்த திட்டமிடல் வச்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து கேட்குறாங்க. இது இந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த வி சாலையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாநாடுகள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மாநாடு நடக்கும்போது நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே இதை மாதிரி இது தடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்க கண்டி, இதுக்கான அவங்க அப்ரூவல் கொடுத்த மாதிரிலாம் இது வந்து தெரியல. இது ஸோ அதை வந்து இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்குவானதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, அது உங்களுக்கான உரிமை. ஏன்னா ஒரு காவல்துறை இருக்காங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவதுன்னா அது நிச்சயமாக அது அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அது அதை தாண்டி இவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நேரடியான விஷயங்கள் செய்ய, மறைமுகமாக இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கறது வந்து அது வந்து ஒரு மேம்பட்ட அரசியலை வந்து இங்கே வளர்க்காது. ஸோ அது காழ்ப்புணர்ச்சியை தான் வந்து வளர்க்கும். இல்லை, ஆனால் இது ஆளும் தரப்புல இருந்தோ இல்லை மற்ற சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அவருடைய படங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும், ஏதாவது ஒரு தடை மாதிரியான விஷயத்த கிரியேட் பண்ணி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹைப் இருக்கும். அதை வந்து அதே ஸ்டைலை வந்து மாநாட்டுக்கும் பண்ணுறாரு. என்னமோ ஒரு தடை இருக்க மாதிரி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி மாநாட்டுக்கான ஹைப் ஏற்றுறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. எங்கேயாவது வெளிப்படையாக வந்து ஆளும் கட்சி சேர்ந்த தலைவர்களோ அமைச்சர்களோ யாராவது விஜய்க்கு எதிராக வந்து நாங்கள் பண்ண போகிறோம், எல்லாருமே வரட்டும் வந்து பேசிட்டு தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இவர் சொல்கிறாருன்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இல்லை சார், இது வந்து என்னென்னா அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் படம் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த தயாரிப்பே கிடையாது. ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து இவர் வந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இவர் நடிக்கர், நடித்து கொடுக்குற நடிகர் மட்டும்தான் இவர். அவர் உச்சபட்ச நட்சத்திரம்,
அதுவும் இவரை நம்பி எவ்வளோ பணம் வந்து போடுறாங்க. இவர் ஏன் போய் தடைகளை வந்து இவர் ஏற்படுத்த தொடர்ச்சியாக நீங்கள் தலைவாலை ஸ்டார்ட் ஆச்சு சார், டைம் டு லீடுன்னு ஒரு வாசகம் போட்டார். அது யாரை வந்து தொந்தரவு பண்ணிச்சுன்னே தெரில. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது அவருக்கு வந்து தடை. அவர் எந்த படம் நடித்தாலும் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக இரு திராவிட கட்சிகளும் தான், நம்ம வந்து இவங்களை மட்டும் நம்ம சொல்ல, இரு திராவிட கட்சிகளும் இல்லைனா அவர் பாட்டுனு எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் அவர் பாட்டுனு போயிருப்பார் சார், அவரை போட்டு அடி அடின்னு அடித்ததுனால தான். ஸோ நம்ம நினச்சிருக்கலாம், இது என்னோட சொந்த கருத்து தான், நான் பாட்டுனு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன், என்ன நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க. ஏன்னா அவர் வந்து தனி மனிதர் இல்லை, அவர் பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ நம்மளுக்கே இவ்வளோ பிரச்சனை வரும், நம்மளை நம்பியிருக்க ரசிகர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு அவர் சிந்திச்சிருக்கலாம். ஸோ அதனோட விலைப்பாடு தான் அவர் அரசியலுக்கு வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒருத்தர் மாநாட்டுக்கோ பொதுக்கூட்டமோ இல்லை ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷன் போட்டு அது வந்து துரிதமாக சொல்லணும் சார். அது நீங்கள் சொல்கிறது வந்து துரிதமாக சொல்லணும். நீங்கள் காலப்படுத்தி காலதாமதப்படுத்தி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க முன்னாடி சொன்ன தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, இப்போ ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமே கிடையாது. இந்த ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவரால் எப்படி நடத்த முடியும்? ஸோ அது எல்லாருக்கா இருந்தாலும் ஒரு ப்ரீத்திங் பீரியட்னு ஒன்று யாருக்கா இருந்தாலும் தேவை. அனுமதி கொடுக்காமையே இருந்தால் நம்ம வந்து அதை விமர்சிக்கலாம், கேள்வி கேட்கலாம். அனுமதி தான் கொடுத்துட்டாங்களே, கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க, அதில் நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். சார் நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, கழுத்தை கயிறு வச்சு நெருக்கிறீங்க, நீங்கள் எப்படி சாப்பாடு முழுங்குவீங்க உள்ள? ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அனுமதி வந்து கொடுக்குறன்ற பேரில் கண்டிஷன், இவ்வளோ கண்டிஷன் யாருக்குமே போட்டதில்லை சார். அதனால தான் சார் இப்போ நம்ம பல்வேறு கட்சிகளில் வந்து பேசுகிறோம், அமமுக வந்து புதிய கட்சி வரும்போதும் அவங்க இதெல்லாம் தடைகள் வந்து இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா இவ்வளோ அழுத்தம் வந்து கிடையாது, இது வந்து நேரடியான அழுத்தம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யாருமே வந்து விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்ல, எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு தான் பேசுனாங்க. ஆனால் லோக்கல் லெவல் லீடர்ஸுகளுக்கு வந்து இவங்க வந்து வாய்மொழி உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துங்க, அது சொன்னாலே போதாதா சார், கட்சிக்காரங்களுக்கு வந்து தெரியாதா, நீங்கள் பார்த்துங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்த சிக்னலில் வந்து தெரியும். அதனால் அந்த இடம் கொடுக்குறவங்களை வந்து நேரடியாக வந்து பதில் சொல்கிறதில்ல, நீங்கள் ஈபி கனெக்ஷன் வந்து கொடுக்கறது கிடையாது, அதுக்கு அவங்க ஜென்ரேட் வச்சு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் நெருக்கடி கொடுக்கும்போது இது பூதாகரமாக வெடிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண ஒரு மாநாடு அதை நடத்திட்டு போகலாம், அதை இவங்களே பெருசாக்கி இது இப்போ நீ உலகம் ஃபுல்லாக தெரியக்கூடிய செய்தி ஆக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இப்போ அவர் வந்து பேசணும்ல, பிரச்சனை இருக்குன்னு அவர் சொன்னாது தவிர உண்மையிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அவர் நடிகர் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். அவர் பேசினா தானே தெரியும். இல்லை நிச்சயமாக பேசுவாங்க, அதுதான் சொல்கிறேன். அவர் வந்து எல்லாமே இந்த மாநாட்டில் அறிவிக்க போகிறோன்னு சொன்னது தான் பிரச்சனையே. ஒருவேளை அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார்னு வச்சுங்களேன், அந்த கொடியேற்ற விழா அன்னைக்கே இதுதான் எங்களோட கட்சியோட கொள்கை, இதுதான் கொடியோட கொள்கைன்னு ஒருவேளை சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அதை வந்து மாநாட்டில் சொல்ல போகிறோம், இது வந்து கொள்கை பிரகடனம்னு சொன்னது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ எப்பவுமே சார் இப்போ ஒருத்தவங்க புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா எல்லாருமே வாங்க வாங்கலாம் கூட மாட்டாங்க அரசியலில் பொறுத்த வரைக்கும். இப்போ தொழிலே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்னா அந்த தொழில் வந்து ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் நம்ம வந்து ஆதரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அரசியலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக ஆதரிக்கிறவங்க வந்து ஒரு சிலருக்காகண்டி எதிர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு வயசாகியோ இல்லை வந்து கால இது சினிமாவில் இறுதி கட்டத்தில் இருந்தால் பரவாயில்ல, இப்போ வந்து உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கார், இப்போ பீக்கில் இருக்கார். ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே இல்லாத ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார் எல்லாருமே அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் ஒத்த நடிகர் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50+ 60+ இப்படி இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 30 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. 20 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே தான் 90% வந்து இருக்காங்க. அதனால் அந்த இளைஞர் பட்டாளம் வர்றதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது சார். அது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வழி விட்டுற மாட்டாங்க. மற்றவங்களுக்கும் இவருக்கும் ஏன் இப்போ நம்ம இப்போ இந்த விவாதமே நம்ம பேசிட்டு இருக்கோம், ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளோ இல்லை, இவர் வந்து ஹைலைட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த 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 ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸு. ஸோ அதை எல்லாரும் வந்து ரசிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகளும் சரி. ஸோ அதனால் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடை போடுறாங்க. ஆனால் அந்த தடைகள் போட அவங்க வந்து இன்னும் பெருசாக வளருவாங்கன்றது இவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் இப்போ மாநாடு நடத்த போகிறாரு, இந்த மாநாடு நடத்தி இவர் பேசுகிற விஷயத்தினால தமிழ்நாடு அரசியலே மாறிடுமா? இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவாக இருக்கட்டும், பிரதான எதிர்கட்சியான அதிமுகவாக இருக்கட்டும், பல தலைவர்களை பார்த்துருக்காங்க, பல நடிகர்களை பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு புது கட்சி அப்படின்னு தானே பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிறவங்க, ஆளும் தரப்பாக இருக்கிறவங்க ஒரு புது கட்சியை பார்த்து பயப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை பயப்படுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்னது தான் இது மையக்கருத்து வந்து இதுதான். ஏன்னா இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்கிராமங்கள்லையும் இவர் வந்து ஏன்னா கடந்த 20 வருஷமாக இவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க, ஃபீல்டில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ரசிகர் மண்டபமாக இருந்ததை நற்பணி மண்டபமாக மாற்றி பல்வேறு சேவைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல கட்டமைப்பு வச்சுருக்காரு, ஒரு ஒரு குட்கிராமத்துலேயும் நல்ல கட்டமைப்பு இருக்குது. ஸோ அந்த கட்டமைப்பு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வரும். இப்போ மற்றவங்களுக்குலாம் இல்லாது ஃப்ரீ ஹேண்டடாக இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வந்து கலைஞர் ஐயாவுக்கு வந்து போய் இன்விடேஷன் கொடுத்தார்,
அப்போ நீங்க அந்த உறவு எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துங்க. அப்போ அவருக்கு பெருசா அவங்க நெருக்கடி கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ இவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மினிஸ்டரே அவர் போய் பார்க்க முடியாது. விஜய் வந்து ஒரு மினிஸ்டரே போய் அந்த நான் அந்த உங்களுக்கு அந்த கல சூழலை வந்து சொல்றேன். இது அந்த அந்த காலம் மாதிரி இந்த காலமும் கிடையாது, அந்த சூழல் மாதிரி இந்த சூழலும் வந்து கிடையாது. ஏன்னா அவர் சொல்லணும் திரைப்படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியா அவர் படங்கள் வந்து இல்ல இப்போ ரிலீஸ் ஆன கோட் திரைப்படத்துக்கு கூட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த ஸ்பெஷல் ஷோ கிடைக்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம்னு படத்தின் தயாரிப்பாளரே சோசியல் மீடியால போடுறாங்க சார், சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா திட்டமிடல் பண்ணாங்க சார் அவங்க ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி அவங்க வந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் பேசணும் அதெல்லாம் வந்து பேசி பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் ஜெயிண்டோட பேசுனாங்க, எல்லாரோட பேசி ஒரு திட்டமிடலோட பண்ணதெல்லாம் இந்த படம் வந்து ஸ்மூத்தா போச்சு. இல்லைன்னா அவசரகதியில நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா இந்த படத்துக்கே செக் வச்சிருக்கலாமே. இல்ல அதுதான் சொல்றேனே, இந்த இந்த படத்தை அவங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் பண்ணா அது தானாவே நடந்திருந்தா கூட இவங்களதான் சொல்லுவாங்கன்னு அந்த பயம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அது இருந்ததுனால அவங்க வந்து வியாபாரம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இல்லைன்னா இந்த படத்துக்கு நிச்சயமா சிக்கல் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது வந்து முழுக்க முழுக்க தயாரிப்பு நிறுவனத்தோட சாமர்த்தியம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத்தா வந்து போயிட்டு இருக்குன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா வரட்டுமே சார். அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்ததுக்கப்புறம் விஜயை கேள்வி கேளுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் இன்னும் பேசலை, கொள்கையை சொல்லல, ஒண்ணுமே சொல்ல. அதப்பயே நம்ம இவ்வளோ நெருக்கடி கொடுக்கும்போது இது தேவையில்லாத ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்குது. ஸோ அதை வந்து தவிர்க்கலாம். அரசாங்கம் வந்து நிச்சயமா அதை வந்து தவிர்க்கணும், அவங்களுக்கு பொறுப்பும் இருக்கு அதில். இவரை மேடைக்கு வந்து பேச ஆரம்பிக்க போது இந்த சிக்கல்கள் வருதுன்னு சொல்றீங்க, ஆனா அவர் மேல வந்து அவர் ட்விட்டர் அரசியல்வாதியா இருக்காரு. படத்தை எப்படி ஒரு கால் ஷீட் கொடுத்து பண்ணுவாரோ, கொடி ஏத்தினாரு ஒரு பிரேக்கு, கட்சி அறிவிச்சாரு ஒரு பிரேக்கு, இது மாதிரி பண்றவங்க எப்படி வந்து அரசியல சாதிக்க முடியும்ன்ற கேள்வி முன்வைக்கப்படுது. மக்களை சந்திக்கணுமே போய். இல்லை நிச்சயமா சந்திப்பாரு சார். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமால முழுக்க முழுக்க சினிமால தான், நம்ம வந்து உண்மையை பேசுறோம். அவர் வந்து முழுக்க முழுக்க சினிமாவில் தான் இருந்தார். இப்போ அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. அவருக்கு வந்து நிறைய திட்டமிடல் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா கேரளாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் தான் போறாரு. அவ்வளோ மக்கள் வந்து விழுறாங்க. தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்குமான்னு தெரியல. இத்தனையும் கேரளா ரசிகர்கள் ரொம்ப மெச்சூர்டானவங்க. ஒரு அங்கே உச்சபட்ச நட்சத்திரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாலையில் ஈஸியாக வந்து நடந்து போகலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவர் ஈஸியாக போவார், பெருசாக அவங்க எந்த தோணும். ஆனால் இவர் வந்து அந்த ஊருக்குள்ளே நுழையமில்ல, அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு பிச்சு எடுத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இங்கேயும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு சில அச்சங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து தெரு தெருவாக வரப்போகிறார் சார். அவர் வீதி வீதியாக வரப்போகிறார், மக்களை சந்திக்க போகிறார். இதெல்லாம் வந்து நடக்கும். பட் அவருக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. அவர் தான் சொல்கிறார் எல்லாமே எல்லாமே மாநாட்டில் வந்து சொல்கிறேன். மாநாட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக என்ன அரசியல் கட்சியாக இன்னைக்கு நேத்திக்கு வந்து பதிவே பண்ணி வந்துட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க, பதிவு செய்யப்பட்ட கட்சி அது. ஸோ பதிவு தான் வந்து வந்திருக்கு. அது களத்தை நோக்கி போனால் மட்டும்தான் சார், யாராக வேணா இருக்கட்டும் சார். நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அவர் வந்து ஜட்ஜாக இருந்திருப்பார், மை லார்டுன்னு அவரை கூட்டிருப்போம். எலெக்ஷன் இன்னும் மக்கள்கிட்ட தான் சார் இறங்கி வரணும், மக்கள்கிட்ட கையெழுத்து கும்பிடணும், மக்கள் தான் அவங்கள வந்து அங்கீகரிக்கணும். இப்போ நம்ம பேசுறது எவ்வளோ வேணாலும் நம்ம பேசலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் வந்து வாக்கு அரசியல்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி தான் வரணும். அதனால் அவர் வந்து மேலே இருந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. நிச்சயமாக அவர் கீழே வந்து இறங்கி வருவார். அதுக்கான படிகள் தான் இதெல்லாம், படிநிலைகள் தான். ஸோ அதை வந்து நிச்சயமாக ஒரு கீழே ஒருவரும் மக்களை சந்திப்பார், ஊடகங்களை சந்திப்பார், கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார், மக்களுக்காக போராட்டம் செய்ய பண்ணுவார். இதெல்லாம் நாங்கள் வந்து நம்புகிறோம், இதெல்லாம் நடக்கணும் சொல்லுவோம். ஒரு வேளை அப்படி நடக்காத பட்சத்தில் இந்த கழகங்களையும் இந்த கட்சிகளையும் கேள்வி கேட்ட மாதிரி திரு விஜய் அவர்களையும் நாங்கள் நிச்சயமாக வந்து கேள்வி கேட்போம். இப்போ இந்த படமே சரியாக போகலன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுனால மக்களுக்கே வந்து விருப்பம் இல்லை, படம் சரியாக போய் பார்க்கல, இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்ஷன் அளவுக்கு இந்த படம் பண்ணலைன்ற விமர்சனங்களும் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும். இல்லை சார் அப்படி கிடையாது, தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்காங்க நல்லா வந்து போயிட்டு இருக்குன்னு. இவங்க வந்து லியோவோட கம்பேர் பண்ணுறாங்க. லியோ முத நாள் வந்து 126 கோடி அடிச்சுது அப்படி வந்து சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, இன்னைக்கு 4th day படம் வந்து நல்லா கலெக்ஷன்ஸ் போயிருக்கு. நமக்கு வந்து தெரியாது, தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேர்ல்டு வைடு வந்து அதிகமான ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்காங்க. இத்தனையும் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் இந்த படம் தோய்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, நான் பொதுவாக சினிமா பார்க்குற பழக்கம் நமக்கு இல்லை, நான் இன்னும் அந்த படம் பார்க்கவும் இல்லை. பார்த்தவங்களோட கருத்து, ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா தான் இருக்குன்றாங்க. தயாரிப்பு நிறுவனங்கிட்டே நாங்கள் வந்து பேசணும், அவங்க சொன்னாங்க இல்லை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எங்களுக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால் அது வந்து சும்மா விதண்டாவாதுக்காக பேசுறது, படம் வந்து அவருக்கு வந்து இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான். எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, எத்தனையோ கட்சிகள் இருக்கு, இன்னொரு புதிய கட்சியாக வந்து இவர் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட போறாருன்ற கேள்வியும் வருது. ஆமாம், திருப்பி திருப்பி நம்ம இதுதான் சொல்ல வேண்டியது, உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை நாடு வந்து இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து இவர்கிட்ட வந்து அதிகமாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்காங்க.
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சட்டசபையில் என்ன பார்த்துருக்குன்னா, நம்ம இந்தியா லெவலில் போவோம்னா, நம்ம தமிழக லெவல்லையே நம்ம பேசினா கூட, ஒரு சட்டமன்றத்துக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே 50+ 60+ அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு இளைஞர் பட்டாளம் போகும்போது அவங்களோட வேகம் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேற மாதிரி இருக்கும். இவரும் 50 வயது தான் இவருக்கு, ஒன்றும் பெரிய வயதுலாம் கிடையாது. அதனால் அந்த இளைஞர்களோட பலம் வந்து இன்னும் கூடுதலாக உழைப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். நம்ம கட்சி மாசு இதுக்குள்ளேயே நான் போகல, அவங்களோட உழைப்பு அதிகமாக செலுத்த முடியும். ஸோ அதனால் அந்த மேன் பவர் ஃபோர்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால மக்கள்கிட்ட நெருங்கி போக முடியும், மக்களோட பிரச்சனைகள் இவங்க அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ கூடுதலாக இவங்க வந்து வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து விஜய் வரணும். இப்போ எல்லாருமே வந்து இப்போது தமிழ்நாடு நிச்சயமாக வந்து நம்ம மாற்று கருத்து பேசினாலும் இது வளர்ந்த மாநிலம், கல்வியிலையும் சரி சுகாதாரத்திலும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு எங்கேயுமே இல்லை. ஆனால் நீங்கள் லஞ்சம் ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணம் கொடுக்காமல் எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி இப்போ கல்வித்துறையிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு, யாருன்னே தெரியாது. அவெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பள்ளியில் போய் பேசுகிறாங்க, என்ன எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து அவங்களெல்லாம் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்காதோ, வீட்டில் அப்பா அம்மா சொல்லி கொடுக்காதோ இவங்க வந்து சொல்லி கொடுத்துட போகிறாங்க. எதுக்கு இவங்களை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி எதுக்கு இவங்கள கூப்பிட்றீங்க சார்? இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம். அரசு பள்ளிக்கூடங்களை வந்து முதலமைச்சரே வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து யூனியன் அமைச்சு முன்னாள் மாணவர்கள் பள்ளியை வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார், மாணவர்களுக்கு தேவைகள் எல்லாம் நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம், அரசாங்கத்துலேருந்து ஃபண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க பள்ளிக்கல்வித்துறையில். ஓர் பள்ளி ஆசிரியர்கள்லாம் இழுத்து மூடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கல்வித்துறையில் பல புரட்சிகள் வந்து பண்ணுங்க, எதுக்கு நீங்கள் வந்து வெட்டியாக இவங்களை வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டீங்க? இவருன்னா எத்தனை பிஹெச்டி இவர் பண்ணியிருக்காரு, 10ஆம் கிளாஸை கூட தாண்டலன்னு சொல்கிறாங்க ஊடகங்கள் செய்தி தான், எனக்கு வந்து தெரியாது. இது நீங்கள் வந்து மத போதனை எதுக்கு சார் அங்கே போய் பண்ணுங்க சார்? எதை பற்றி பேசினாலும் தப்பு தானே சார்? அவுட் ஆஃப் த சிலபஸ் எதுக்கு சார் நீங்கள் கூப்பிட்றீங்க? அவங்க பாடத்தை படிக்க தான் சார் அங்கே போயிருக்காங்க. நல்லொழுக்கமும் கல்வியும் எல்லாம் வந்து ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு? ஆடல் பாடல் இசை இதெல்லாம் எதுக்கு சார் தேவையில்லை? பள்ளியில் வந்து பள்ளி விஷயங்களை மட்டும் பண்ணுங்க, பள்ளிக்கல்வித்துறை இதை மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும், நூலகங்களை வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இது தேவையில்லாத சர்ச்சைகள் அதை வந்து ஏற்படுத்தும். இதை வந்து சார் இதெல்லாம் ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம், இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து இவங்க வந்து பார்க்கணும். இந்த விஷயத்தில் கூட விஜய் எதுவும் பேசலையே? இல்லை பேசுவார் சார், அதான் சொல்கிறேன், அவர் நிச்சயமாக பேசணும். கல்வி விருதெல்லாம் கொடுத்தாரு, நிச்சயமாக பேசணும். அதுவே பார்த்தீங்கன்னா அவர் முத நாள் வந்து எதுவுமே பேசலை, ரெண்டாவது நாள் தான் நீட்டுக்காக பேசினான்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாணவர்கள்கிட்ட அவ்வளோதான் சார் பேச முடியும், அவ்வளோதான் பேசணும். ஆனால் இதெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு நம்புகிறோம். நிச்சயமாக வந்து பேசணும் அவர், ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தீங்க, நீங்கள் எது பேசினாலும் வந்து ரசிகர்கள் மட்டும்தான் பார்த்துருங்க, நீ உலகமே உங்களை பார்க்குது, பொதுமக்கள் பார்க்குறாங்க, உங்களை எதிர்கட்சிகள் வந்து கண்கொத்தி பாம்பாக வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு செயலையும் வந்து உற்று நோக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அவர் வந்து அரசியல் பேசணும். அது இந்த மண்ணுக்கான அரசியல் அவர் வந்து பேசணும், அவர் வந்து உலக அரசியல் பேசணும், இந்தியாவோட அரசியல் பேசணும், இந்த மண்ணுக்காக அரசியல் பேசணும், மக்களுக்கான அரசியல் பேசணும். இங்கே என்ன மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியனாக வர முடியும். இல்லைன்னா நேற்று கூட ஒரு டிபேட்டில் பேசுன மாதிரி இது மாற்றத்துக்கான கட்சியாக மற்றும் ஒரு கட்சினா மற்றும் ஒரு கட்சியாக தான் இருக்கும், மாற்றத்துக்கான கட்சியாக இருக்கணும். நிச்சயமாக அவர் வந்து களத்துக்கு வரணும், அவர் கூடிய விரைவில் வந்து வந்துடுவார், அந்த மாற்றம் வந்து நிச்சயமாக அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா எதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறேன்னா அவர் நேசித்த சினிமா விட்டு வரும்போது நிச்சயமாக அவருக்கு ஒரு பிளான் இல்லாமல் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் நிச்சயமாக நம்ம நம்புகிறோம்.